ஸோ வெல்கம் பேக் டு கைஸ். டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து அதுக்கப்புறம் பெரியவங்களை வரைக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு கார்ட்டூன்னா அது டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் தான். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய கார்ட்டூன். அதே சமயம் வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கார்ட்டூனும் டாம் அண்ட் ஜெரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து டாம் அண்ட் ஜெரியில் வந்து தெரிஞ்ச தெரியாத விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து எப்படி உருவாச்சு, அதே சமயம் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கார்ட்டூனுடையோ. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சோடியாக்குள்ள போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். ஸோ ஜாயின் பட்டனில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஜாயின் பட்டன் மூலம் வந்து உங்களால் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ரெவன்யூங்கிறத கொடுக்க முடியும். ஸோ இது வந்து நிறைய ஆஃபர்ஸில் இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் ஆகலாம். ஸ்டார்டிங் வெறும் 30 ரூபாயிலேருந்து தான் கொடுக்குறேன். ஸோ 30 ரூபாயில் வந்து உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்க போகுது. நம்ம சேனலில் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய சில ஸ்டிக்கர்ஸ் மேலும் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்கமிங்கில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஜாயின் பண்ணுறது மூலம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டாம் அண்ட் ஜெரி உருவான விதம். சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காதுங்கிற விஷயமே வந்து உங்களுக்கு புரியலைன்னா, ஸோ டாம் அண்ட் ஜெரி உருவான விதமும் கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம்தான். இருந்தாலுமே வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். டாம் அண்ட் ஜெரி, ஸோ இந்த கார்ட்டூன் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பழைய கார்ட்டூன்னால, ஸோ இதை உருவாக்குனவங்களையும் அந்த உருவானதையும் பார்க்குறதுக்கு ரொம்ப பின்னாடி நம்ம போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாம் அண்ட் ஜெரியை உருவாக்குனது யாருன்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக ரெண்டு பேர், வில்லியம் அண்ணா அண்ட் ஜோசப் பார்பராங்கிற ரெண்டு அனிமேட்டர் சேர்ந்து தான் டாம் அண்ட் ஜெரியை வந்து உருவாக்குனாங்க. பட் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. 1924, ஸோ இந்த காலத்தில் மெட்ரோ கோல்டி என மேயர் எம்ஜிஎம்ங்கிற ஒரு மீடியா கம்பெனி தொடங்கப்படுது. மேலும் அந்த காலத்தில் கார்ட்டூன் மற்றும் மூவிஸ் ஏதாவது எது ரிலீஸ் ஆனாலுமே அது வந்து பெரிய தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். பட் ஒய்? பிகாஸ் அந்த காலத்தில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிற மாதிரி டிவியே வந்து ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து கிடையாது. ஸோ அந்த காரணத்தினால தான் ஒரு சின்ன அனிமேஷன் ஷோஸே வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தியேட்டரில் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எம்ஜிஎம் வந்து என்னதான் புதுசாக தொடங்கப்பட்டாலுமே அவங்க நிறைய பணத்தை செலவு பண்ணி நிறைய அனிமேட்டட் கார்ட்டூன் சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதுவே வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்ட அனிமேஷன் கார்ட்டூன்ஸ் எதுவுமே வந்து அந்தளவுக்கு பேரையும் புகழையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. மேலும் வந்து அவங்களுக்கு பண செலவும் அதிகமாகவே நடந்துச்சு. ஸோ எம்ஜிஎம்க்கு வந்து இது இப்படியே கிட்டத்தட்ட வந்து பல வருஷங்கள் வந்து இப்படியே போச்சு. இப்படியே நிறையா தோல்வியாகவும் கொஞ்சம் வெற்றியாகவும் வந்து போச்சு. பட் இப்படி போன எம்ஜிஎம் அவங்க நினைக்கிற அளவுக்கு வந்து அவங்களால வந்து அந்த இலக்கை அடையவே முடியல. பட் இப்படியே போன எம்ஜிஎம் ஒரு முடிவை எடுத்து வைக்குது. அதுதான் 1939. ஸோ டாம் அண்ட் ஜெரியோட பிறப்பு. எம்ஜிஎம்க்கு தொடர்ந்து தோல்வியல் போயிட்டு இருந்தனால அவங்களுக்கு ஒரு நல்ல தூண்டுதலான ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. அது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது எம்ஜிஎம்ல இருந்த வில்லியம் அண்ணா அண்ட் ஜோசப் பார்பராங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து கொஞ்சம் அதிகமாக யோசிச்சு உருவாக்கப்பட்டது தான் டாம் அண்ட் ஜெரி. பட் இவங்க ஆரம்பத்தில் உருவாக்கின இந்த கார்ட்டூனுக்கு டாம் அண்ட் ஜெரின்னு பேர் வைக்காம ஜேஸ்பர் அண்ட் ஜினிக்ஸுங்கிற பேரை தான் இந்த கார்ட்டூனுக்கு வந்து வச்சாங்க. மேலும் இந்த ஜேஸ்பர் அண்ட் ஜினிக்ஸோட ஃபஸ்ட் எபிசோடுக்கு புஷ் கெட்ச் த பூட் அப்படிங்கிற பேரை வச்சு பிப்ரவரி 10, 1940 வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஒரு கார்ட்டூன் வந்து அந்த ஒரு வருஷத்தில் வந்து மோஸ்ட்லி எம்ஜிஎம்க்கு வந்து நல்ல பேரை தேடி தந்தது. மோஸ்ட்லி அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்ட்டூன்ஸோடவே இது வந்து நல்லாவே எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. மேலும் கார்ட்டூனுக்கு வந்து அப்போ கிடைக்கக்கூடிய அவார்ட்ஸில் வந்து இந்த கார்ட்டூனோட பேரும் வந்து அங்கே இருந்தது. ஸோ இதை பார்த்த எம்ஜிஎம் வந்து இந்த ஒரு கார்ட்டூனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த கார்ட்டூனுக்கு ஒரு நல்ல பேரை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. 1941 எம்ஜிஎம்மோட அந்த ஸ்டுடியோலேயே வந்து யார் வந்து இந்த ஒரு கார்ட்டூனுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் $50 கொடுக்குறேன்னு ஒரு போட்டி வைக்கிறாரு. இதை பார்த்தா நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்ல, ஸோ ஜான் கார்டாம் அண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டாம் அண்ட் ஜெரிங்கிற ஒரு பேர் வைக்கிறாரு. இந்த பேர் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிச்சனால $50 வந்து ஜெயிக்கிறாரு. ஸோ அப்போ $50 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான காசு தான். பட் அந்த $50 வைக்கப்பட்ட இந்த ஒரு டாம் அண்ட் ஜெரி தான்
இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கார்ட்டூனாக வந்து இன்னி வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. மேலும் எம்ஜிஎம் பற்றி மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு வந்து இப்போ தெரியுது. டாமஞ்சேரி எல்லாருக்கும் பிடிக்க காரணம், மோஸ்ட்லி வந்து டாமஞ்சேரி வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. பட் இதுக்கான வந்து நிறையான காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ரெண்டு காரணங்கள் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது இந்த கார்ட்டூனோட நேம் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ட்டூனுக்கு ஜேஸ்பர் அண்ட் ஜெனிக்ஸ் தான் பேர் வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஜேஸ்பருங்கிறது வந்து அந்த பூனைக்கும் அண்ட் ஜெனிக்ஸுங்கிறது வந்து அந்த எலிக்கும் வந்து பேர் வச்சுருப்பாங்க. இது அந்தளவுக்கு நல்லா இருந்தாலுமே மோஸ்ட்லி வந்து கேட்சியாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டாமஞ்சேரிங்கிற பேர் வச்ச பின்னாடி மோஸ்ட்லி இந்த பேர் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. இருந்தாலும் சில பிரச்சனைகள் அந்த காலத்தில் வந்துட்டு தான் இருந்தது. இருந்தாலுமே இந்த பேர் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு காரணத்தினால வந்து இந்த பேர் வந்து பாப்புலர் ஆச்சு. அதே சமயம் இந்த கார்ட்டூனும் வந்து பாப்புலர் ஆச்சு. ஆனால் முக்கியமாக டாமஞ்சேரி வந்து பாப்புலராக ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து நீங்கள் சார்லி சாப்ளின் மூவிஸும் அதுக்கப்புறம் காமெடி ஷோஸும் வந்து நிறையா பார்ப்பீங்க. இதில் வந்து என்ன மேஜிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சார்லி சாப்ளின் ஷோவை வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஈவன் காது கேட்காதவங்களுக்கு கூடவே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அந்த காலத்து கார்ட்டூன் வந்து ஃபாலோ பண்ணிச்சு. சதையும் தான் டாமஞ்சேரியும் வந்து ஃபாலோ பண்ணிச்சு. எல்லாத்துக்குமே வந்து இந்த கார்ட்டூன் வந்து புரிஞ்சுது. மேலும் வந்து அது சார்லி சாப்ளின் பார்க்குற மாதிரியே உண்மையிலுமே வந்து காமெடியாக இருந்துச்சு. மேலும் பல இதுக்கு முன்னாடி நம்ம டாமஞ்சேரி வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் அது ஏன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். உண்மையை சொல்லப்போனால் இது ரெண்டு நடந்த பின்னாடியும் சில பிரச்சனைகள் டாமஞ்சேரிக்கு வந்துச்சு. அது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் சில டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கேரக்டர் டிசைன் தான். டாமா இருந்தாலும் சரி, ஜெரியா இருந்தாலும் சரி, நிறைய எபிசோடில் வந்து நீங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஜெரிக்கும் கூடி வந்து அந்தளவுக்கு தெரியாது. பட் டாமுக்கு வந்து அப்பட்டமாக வந்து கேரக்டர் டிசைனில் வந்து சேஞ்சுக்கு வந்து அப்படியே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து டாமை வந்து வருஷ கணக்கில் வந்து பல தடவை மாற்றினாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து டாம் பார்க்குறக்கு நல்லாவே இருக்கார். இந்த அளவுக்கு வந்து சூப்பரான கார்ட்டூனாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அவார்ட் ஜெயிச்சிருக்கணும். டாமஞ்சேரி வந்து 7 ஆஸ்கர் அவார்டை வந்து ஜெயிச்சிருக்கு. மேலும் இந்த கார்ட்டூனை பற்றி நான் நிறையா பேசிகிட்டே போவேன். இருந்தாலும் இதுவே போதும். இதுவே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதே சமயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லதே இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதுவே போதும். இந்த மாதிரி வந்து அடுத்து என்ன கார்ட்டூன் வந்து எப்படி உருவாச்சு, அதே சமயம் எந்த கார்ட்டூன் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்படி வந்து வீடியோ பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களோட கூகுள் சேதா நம்ம.